ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மலாவி சிக்லெட்ஸ் அதாவது மெபுனா சிக்லெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு வந்து ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னென்னா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலான ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலிங் ஃபிஷஸ் தான் இருக்கும், ஒரே டேங்க்கில் வந்து ஒரே ஃப்ளோவாக அப்படி இப்படி போயிட்டு நார்மலாக வந்துட்டுருக்கோம். பட் இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கிற பிக்கஸ்ட் லேக், மலாவி லேக்கில் இருக்கிற, அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட சைஸ் அளவுக்கு அந்த லேக்கோட சைஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய லேக் அது அப்படின்ட்டு. ஸோ அதோடய லென்த் அண்ட் வித் ரொம்ப அதிகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃபிஷஸ் இருக்குது. ஸோ எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் சிக்லெட் ஸ்பீஷீஸோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் தென் அரவுண்டு 3000 ஸ்பீஷீஸ் மேலே இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்ப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து 4 to 5 டைப்ஸ் இருக்குது. ரோசி பார்ப்ஸ் இருக்குது, டின்ஃபாயில் பார்ப்ஸ் இருக்குது. இந்த ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 1500 ஸ்பீஷீஸ் மேலே இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா இந்த மெபுனா சிக்லெட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பீகாக்ஸ் இருக்குது, ஹேப்ஸ் இருக்குது. ஸோ சிக்லெட்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் இருக்குது. ஸோ லைக் டேங்காய்க்கு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கன் சிக்லெட்ஸ் மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலாக ஏன் மெபுனா சிக்லெட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்லெட்ஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஃபிஷஸாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மான்ஸ்டர் சைஸ், பெரிய சைஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த சைஸ் ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டோரியல் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. மோரோவர் இது வந்து ஒரு ராக் செட்டப் வந்து அதிகமாக தேவைப்படும். பிகாஸ் என்னென்னா அந்த மலாவி சிக்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழ்கிறதே ராக்ஸில் தான். ஸோ அது வந்து ராக்ஸ்குள்ளே தான் வந்து ஒளிஞ்சிருக்கும். அங்கே தான் வந்து ஃபீட் எடுக்கும், ப்ரீடிங் பண்ணுறது எல்லாமே ராக்ஸ் கிட்ட தான். ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்க வந்து ட்ராகன் ராக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் குளத்தூர் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் ராக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கான சாண்டு ஏதாவது எந்த அசெட்ஸ் இருந்தாலும் குளத்தூர் மார்க்கெட் பெஸ்ட் பிளேஸ் டு டூ வித். நான் இங்கே லோக்கலில் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரேட்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 1 kg வந்து அரௌண்ட் 500 to 600 கிட்டே போகுது. ஸோ இது ஆல்மோஸ்ட் நான் இதோட செட்டப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 800 rupees நான் வந்து இந்த நெட்டு அந்த ராக்ஸ் அந்த மோட்டர், ஸோ ஃபில்ட்ரேஷன் செட்டப் மோட்டர், ஸோ இது எல்லாமே வந்து நான் 800 rupees இதை பர்ச்சேஸ் முடிச்சுட்டேன், இன்க்ளூடிங் த ஃபிஷஸ். ஸோ அகெயின் ஃபிஷஸ் வந்து லோக்கல் மார்க்கெட்டோட அங்கே போனோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீப்பராகவே இருக்கும். ஸோ நம்ம ஃபிஷஸ் வந்து நல்லா ஆக்டிவாகவும் நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்க மாதிரி நம்ம பார்த்து வாங்குறது நல்லது. ஸோ அது ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெபுனா சிக்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கலரில் ஒரு ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும். அதாவது இது மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் கலர் டீவியேஷன் இருக்கும். இது வந்து நார்மலாக ஹேப்ஸ் அண்ட் பீகாக் மாதிரி டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காது. ஸோ ஃபீமேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும், மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். பட் இதில் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எய்தர் மேல் இல்லைனா ஃபீமேலில், ஆக்சுவலாக நீங்கள் மேல் போகிறது நல்லது தான். ஸோ மேல் ஃபிஷஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸில் இருக்குது. இப்போது மெபுனாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்போது அந்த பிளாக் ஸ்ட்ரைப் ப்ளஸ் வந்து ஆரஞ்ச் டெயில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் அரோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு வெரைட்டி இருக்குது. அண்ட் தென் எல்லோ மாஃப் ஆர் எல்லோ லேபன். மாஃப்ன்றது நம்ம காமனான நேம், நீங்கள் போய்ட்டு மெபுனாஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ மாஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி மாஃப் வெரைட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எல்லோ மாஃப் இருக்குது, அது தென் பவுடர் ப்ளூ இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கான ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்க பாருங்கள். ஸோ இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பாட்ஸ் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கும். ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப துரத்துது, அது வந்து ரொம்ப சண்டை போடுற மாதிரி இருந்தால் கூட அது தி கேன் ஏபிள் டு ஹைட் இன் சம்வேர். ஸோ அதனால தான் ராக்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ ஈவன் ட்ராகன் ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ப் எஜ்ஜஸ் இருக்கும், இருந்தாலும் அது ஈஸியாக வந்து எந்த ஸ்பேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல போயிட்டு அது ஒழிஞ்சிக்கும். ஸோ நீங்கள் அந்த மீன் வந்து இங்கே ஸ்க்ராச்சஸ் ஆகிட்டு இங்கே அது உடம்புல ஊண்டு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதோட நேச்சர், அதோட நேட்டிவ் பாடி பார்த்திங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒழிஞ்சிரும். இன் அப்கமிங் வீடியோஸில் நிறைய விஷயம் நம்ம வந்து மெபுனாஸ் பற்றி பேசுவோம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஃபிஷோட கேரக்டரிஸ்டிக் பற்றி பேசுவோம். தேங்க்யூ ஆல்.